ஒன்லி ஒன்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனுக்கு இலவசமாக கொடுத்த ஒரு ஒரு ஹெட்ஃபோன், அந்த மைக்கை வச்சு தான் நான் பேசிகிட்ருக்கேன். அதில் மேக் பண்ண மைக்கை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ வாங்க, இந்த மைக்கை எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜெட் தான் செய்ய போகிறோம், மேக் பண்ண போகிறோம். ஸோ வெரி சிம்பிள், வெரி ஈஸி, அதை பற்றின வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஹெட்ஃபோனை வச்சு ஹெட்ஃபோனை வச்சு ஒரு மைக் செய்ய போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் மைக் நீங்கள் காசு போட்டு வாங்குறீங்க பார்த்தீங்களா, அதோட குவாலிட்டியே இந்த மைக் கண்டிப்பாக கொடுக்கும். நான் ரெடி செஞ்சு பார்த்தேன், அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ செஞ்சு காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு டியூனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் ஹெட்ஃபோனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மைக்காகவும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யூடியூபர் யூஸ் பண்ணுற பிகினருக்குலாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா மைக் வாங்கணும், செலவு காஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹெட்ஃபோனை வச்சு நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிட்டு டூயின் பர்பஸாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் வீடியோவை அவங்க யூடியூப் ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆடியோ குவாலிட்டியும் வீடியோ குவாலிட்டியும் சூப்பராக இருக்கணும். அப்போனா மட்டும்தான் யூடியூப்பே உங்கள் வீடியோவை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோவை நீங்கள் நல்லா கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸ்டர்னல் மைக் வாங்கணும். அந்த எக்ஸ்டர்னல் மைக் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட் ஆகும் ஆரம்ப ஸ்டேஜில். ஸோ அதனால் வீட்டில் இருக்க அந்த ஹெட்ஃபோன் வச்சு அந்த மாதிரி அதே வச்சு ஒரு எக்ஸ்டர்னல் மைக் ரேஞ்சுக்கு நம்ம கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சா நம்ம ரொம்ப வெரி வெரி ஈஸி தானே. ஸோ அதை பற்றின வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க எப்படி வீடியோ பண்ணலாம், இந்த மைக் மேக் பண்ணலாம் அப்படின்ற வீடியோக்குள்ளே உள்ளே போவோம். இதை நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா மைக் செய்யணும் அப்படின்னா அதை கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதை கட் பண்ணவே தேவையில்லை, இப்படியே நீங்கள் வச்சுட்டு ட்வின் ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல மைக் வரும் எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோனை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றே ஒன்று என்ன பண்ணணும்னா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே மைக் வச்சுருக்கேன். ஸோ அந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பான்ஸ் கடையில் கிடைக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பான்ஸ் நீங்கள் வீட்டிலையே செஞ்சுக்கலாம், மேக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு, ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கடையில் மேக் பண்ணுற மைக் மாதிரி உங்களுக்கு ஒரு ஒன்று ரெடி ஆயிரும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ உங்களுக்கு மைக் மாதிரியே ரெடி ஆயிரும். ஸோ அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சு. இதை நீங்கள் இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மைக், வேறு மைக் ஒன்று வாங்கி நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த சவுண்டி கேளுங்கள், இப்போ நான் வந்து இந்த மைக்கை போடுறேன், இந்த சவுண்டையும் கேளுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மைக்கில் நான் பேசிகிட்டு இருக்கேன், அந்த குவாலிட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க வீடியோவில். இப்போ இந்த குவாலிட்டி கேட்டுட்ருக்கீங்க, ரெண்டுக்கும் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக இது பண்ணலாம். அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மேக் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த இயரிங் வர்றதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே இங்கே போடலாம். உள்ளே ஃபோல்டிங் உள்ளே போட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இது ஒரு பின் கூட தேவையில்லை. அழகாக எப்படியே இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, நான் யூடியூப் ஒரு சேனல் வச்சுருக்கேன், ஸோ இந்த மாதிரி சேனலில் வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி நீங்களே ஈஸியாக இந்த மாதிரி மேக் பண்ணி இந்த மைக்கை வச்சு நீங்கள் ஈஸியாக நிறைய வீடியோஸ்லாம் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் ஒரு காசும் செலவு பண்ண தேவையில்லை. வீட்டில் இருக்க ஒரு ஹெட்ஃபோனை வச்சு மட்டும்தான் பண்ண போகிறோம். பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எப்படின்னு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் தெரிவிங்க. அப்போ தான் எனக்கு இன்னொரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ டு ஆல்.